அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோம் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் சொல்வன்மை அதிகாரத்தில் வரக்கூடிய 644வது குரல். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்கு இல் என்று அழகாக திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார். அப்போ ஒரு திறனறிந்து சொல்லுக சொல்லை கேட்பவர் திறனையும் சொல்பவர் திறனையும் அறிந்து அதற்கேற்றாற்போல் எவர் ஒருவர் செயல்படுகிறாரோ அதைவிட மிகச்சிறந்த அறனும் பொருளும் எதுவும் இல்லை என்பதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளிலே பதிவு செய்கின்றார். அப்போ கேட்பவர் திறனையும் இப்போது நாம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எவ்வாறான மாணவர்களாக இருக்கிறார்களா இல்லை மக்களாக இருக்கிறார்களா, அவர்களுடைய மொழி என்ன, அவர்கள் எப்படி அதை எதிர்பார்ப்பார்கள் என்று அறிந்து எவர் ஒருவர் பேசுகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த அறனும் பொருளும் பெற்றவராக விளங்குவார் என்பதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளிலே பதிவிட்டு சொல்கின்றார். இப்போ காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அழகாக தேவையானதை அழகாக பதிவு செய்வார். நான் சொல்கிறத கண்டிப்பாக செய்வேங்கிறேன், அதை நான் செஞ்சு காமிப்பேங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எளிதான சொல்லில் அவர் உரையாடும் போது அழகாக மக்கள் அதை புரிந்து செயல்படுத்தினார்கள். அப்போது இப்போதும் நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இவர் பேசினால் அது நமக்கு அழகாக விளங்குகிறது, ஆனால் அவர் அதுபோல பேசுவது இல்லை என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் அதற்கான ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் இல்லை ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் உரையாடுகிறார்கள் என்று சொன்னால் இதை யார் பார்க்கிறார்கள், அதற்கான மக்கள் யார் என்று அறிந்து எவன் ஒருவன் பேசுகிறாரோ அவ்வாறு பேசவும் வேண்டும் என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றார். அதுதான் அறமும் கூட, அதான் முக்கியம், அறனும் பொருளும் அப்படின்னு சொல்கிறார். அதனி நூங்கு இல், அறனும் பொருளும் அதை தவிர வேற எதுவும் கிடையாது என்பதைத்தான் சொல்லுகிறார். திறனறிந்து சொல்லுக சொல்லை, இப்போது நாம் ஒரு பாடம் நடத்தும் போது அவர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் ஆசிரியர்கள் பாடம் எடுக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு ஏற்றாற்போல் அதை நாம் புரிய வைக்க வேண்டும். அதுதான் திறனறிந்து சொல்லுக சொல். அப்போ அதற்கேற்ற மாணவர்களுக்கு போல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி பாடம் எடுக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி எடுக்க வேண்டும், கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி எடுக்க வேண்டும், கல்லூரி மாணவர்கள் நம் முன் இருக்கும்போது அவர்கள் முன் நாம் எப்படி பேச வேண்டும், பள்ளி மாணவர்கள் நம் முன் நிற்கும்போது அவர்கள் முன் எப்படி பேச வேண்டும் என்ற ஆற்றல் தெரிந்து அதை அறிந்து அதை உணர்ந்து பேசுங்கள் என்பதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளிலே பதிவிடுகிறார். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தன்னுடைய பேச்சாற்றலால் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், இவர் போல பேசுவது யாரும் இல்லை, அப்போ அந்த பேச்சாற்றலால் ஆட்சியை பிடித்த வரலாறு உண்டு என்று நாம் அனைவரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த சொல்வன்மை, அதுதான் அது சொல்லுகிற அதிகாரத்தில், அந்த சொல்வன்மை அதிகாரத்தில் அவர் சொல்வது திறனறிந்து சொல்லுக சொல். அப்போ அந்த சொல் யார் ஒருவர் திறனறிந்து சொல்கிறாரோ அந்த சொல்லில்தான் உங்களுக்கு வெற்றி கெட்டும், அந்த சொல்லினால் அவர்களும் பயன்படுவார்கள், நீங்களும் பயனடைவீர்கள் என்பதைத்தான் இந்த குறளிலே பதிவு செய்கின்றார். மற்றொரு குறளை உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.